பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதனால் வரையிலும் எங்களை தப்புவித்து வந்தீர், பாதுகாத்து வந்தீர். பலவீனத்திலும் சுகவீனத்திலும் பலன் தந்து சுகம் தந்து ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் கூட இன்றைய தினத்தின் இந்த ஆராதனையில் உம்மை தொழுது கொள்ள நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்க இருக்கின்ற நமது வார்த்தைகளையும் இன்றைய தினத்திலே சிறப்பாக கூட திருவிருந்தை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். என் தேவன், நீர் ஆசீர்வதித்தருள உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீரே இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இடைப்பட்டு உம்மை முழுவதுமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை ஆசீர்வதிக்க உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 386வது பாமாலை வேறு வசனம் பாகம் 2 பாடுவோம். சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கத்தாவை எனும் பாமாலையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகி கிறிஸ்து நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம், ஆமேன். நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன,
நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கொப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வெறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற 15ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற 14ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, என்றும் உள்ள உமது கிருபையினால் உமது திருச்சபையை காப்பாற்றியருளும். உம்மாலே அன்றி பலவீனமான மனுஷன் நிலை நிற்க மாட்டான், விழுவானாகையால் தீமையானவைகள் எல்லாவற்றிற்கும் உம்முடைய ஒத்தாசையினால் எப்பொழுதும் எங்களை விலக்கி காத்து ரட்சிப்புக்கு ஏதுவானவர்கள் எல்லாவற்றிற்கும் எங்களை வழிநடத்த வேறுளும் வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. அவன் கேதர்லோகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டு போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்றுக்கு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2வது வேதபாட பகுதி 1 கொரிந்தியர் 11:17-34 உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிற வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியனாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுகிறதல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு
நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜபானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட்டோம் நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேதபாட பகுதி வாசித்து முடிந்தாயிட்டு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் இன்றைய நாளுக்கான நற்செய்தி பகுதி தூய மார்க் எழுதின நற்செய்தியின் நூல் 14 வசனங்கள் 12 துவங்கி 26 வரை வாசிக்க கேட்போம் தூய மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14 வசனங்கள் 12 துவங்கி 26 வரை வாசிக்க கேட்போம் புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்காவிருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று அவரை நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் இயேசு பன்னிருவரோடும் வந்தார் அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் அவன் பன்னிருவருள் ஒருவன் என்னுடன் பந்தியில் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன் மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான்
நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் நாம் நமது விசுவாசத்தை நிசைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமை பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் கடவுளை ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார் நமக்காக புத்தி விழாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது வாரிசில் விற்றிருக்கிறார் உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடே திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனோடு புறப்படுகிறவருமாய் பிதாவோட குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன் மரித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் இன்று சிறுவருக்கான விபிலிய வகுப்பு ஆன்லைனில் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பப்படும் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிறு விபிலிய வகுப்பிலே பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகள் குழந்தைகள் தம்பி தங்கள் அனைவரும் உற்சாகமாக இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன் இந்த நிதியாண்டு 2019-2020 2019 ஏப்ரல் தொடங்கி 2020 மார்ச் வரை உள்ள இந்த நிதியாண்டில் நாம் சந்தா செலுத்திருக்க வேண்டும் அந்த COVID-19 மார்ச் மாதத்தில் தொடங்கினதுனாலே சில பேர் சந்தா செலுத்த இயலாமல் போயிருக்கலாம் ஆகவே அப்படி செலுத்த இயலாதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது இந்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள் நீங்கள் மார்ச் 2020க்கு கட்ட வேண்டிய சந்தா தொகையை கட்டுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது நீங்கள் உடனடியாக கட்டலாம் இது ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வாக்காளர் பட்டியல் தயார் செய்கிற போது இது மிகவும் துணையாக இருக்கும் பேராயத்தினுடைய நற்செய்தி பணிக்காக மிஷினரிகளுக்காக காணிக்கை அல்லது நன்கொடைகள் தன்னார்வமாக அளிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஏவப்பட்டவர்கள் இதற்காக பொருத்தனை செய்து கொண்டவர்கள் ஜபத்தோடு கூட இதில் அளிக்கலாம் தாமரைப்பாக்கம் கோடுவள்ளி கிராமத்திலே நாம் கட்ட இருக்கிற புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தண்ணீர் தேவையை சந்திப்பதற்காக ஒரு போர்வெல் போடலாம் அதற்கு நன்கொடை தாருங்கள் என்று சென்ற வாரம் கேட்டோம் ஒரு குடும்பம் அதை கேட்டு அவர்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை அதற்குரிய 50,000 ரூபாயை நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தொடர்ந்து அந்த கட்டுமான பணிக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு சி ஜேம்ஸ் 52 வயது அவர்கள்
உடல்நலம் குறைவின் காரணத்தினாலே அவர் செங்கல்பட்டுக்கு சென்றிருந்தார். அங்கே திடீரென்று ஏற்பட்ட உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு ஏழாம் தேதி கடந்த ஏழாம் தேதி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஆனால் அவருடைய உடல் நேற்றைய தினம் காசிமேடு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரை இழந்திருக்கிற குடும்பத்தாருக்காக நாம் வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி அமைதியாக இருந்து வேண்டிக் கொள்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர் எவரும் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த உலக பிரகாரமான உடல்நல பலவீனங்களினாலே ஒருவேளை நாங்கள் இந்த தற்காலிக கூடாரமாகிய உடலை விட்டு பிரிய நேர்ந்தாலும் கர்த்தர் உம்முடைய இழைப்பாதலுக்குள் அழைத்து கொள்ளதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை விட்டு பிரிந்து உம்முடைய சமூகத்தில் இழைப்பாதலுக்குள் பிரவேசித்த திரு சி ஜேம்ஸ் அவருடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். 52 ஆண்டுகளிலே நீர் அவர்களுக்கு குடும்ப வாழ்விலே துணையிருந்தீர். ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி பேரப்பிள்ளைகளை காணும் செய்தீர். கர்த்தருடைய திருக்கரம் துணையிருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருக்கு நீர் நித்திய வாழ்வை அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அவரை இழந்திருக்கிற அவருடைய துணைவார் திருமதி ரஜினா ஜேம்ஸ் அவர்களுக்கும் அவருடைய மகள்கள் மிஸ்ஸஸ் ஷீலா, மிஸ்ஸஸ் மரியா ஜெரால்ட், மிஸ்ஸஸ் மோனிகா ஷீலா பாய், மிஸ்ஸஸ் டெபோரா ஜெஸி ஆண்டோனி அவர்களுக்காக ஆண்டவர் அவருடைய குடும்பத்தினருக்காக பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உலகம் தரக்கூடாத ஆறுதலை, மனசமாதானத்தை, உயிர்த்தெழுதலை, நம்பிக்கை நீர் இவர்களுக்கு நிறைவாய் தாரும். உம்முடைய வருகை மட்டும், நாங்களும் ஆண்டவர் உம்முடைய வழியிலே செல்ல நமக்கு சாட்சிகளாக இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். கடவுளுக்கு சித்தமானால் வருகிற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆயர்கள் அருள் பொழிவு வழிபாடு நடைபெற உள்ளது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில் இப்பொழுது டீக்கன்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற இவர்கள் ஆயர் அருள் பொழிவு செய்வதற்காக முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள். ரெவரன் டீக்கன் தினகரராஜ், ரெவரன் டீக்கன் எஸ்தர் சந்தியா, ரெவரன் டீக்கன் குணசீலன், ரெவரன் டீக்கன் ஜெய்குமார், ரெவரன் டீக்கன் ஜெனித்குமார், ரெவரன் டீக்கன் நெல்சன் கிறிஸ்டபர், ரெவரன் டீக்கன் ரிச்சர்ட் ஆனந்த், ரெவரன் டீக்கன் சைமன் சாமியல், ரெவரன் டீக்கன் தமிழரசி, ரெவரன் டீக்கன் வினய்குமார், ரெவரன் டீக்கன் இயேசுமணி ஆகிய இவர்கள் ஆயர் அருள் பொழிவுக்காக காத்திருக்கிறார்கள். இவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி இன்று மிஸ்டர் என்பி அருள், மிஸ்ஸஸ் ரொனால்ட் வெல்சி பாய், மிஸ்ஸஸ் ஜெயந்தி, பி ராணி, ஐ பெல்ஷியா. 14ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ரஞ்சித் சாமியல், மிஸ்டர் கிளாட்வின் டேவிட் ராஜ், சாமியல் பொன்ராஜ், மிஸ்ஸஸ் சுமி ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் ஆரால் மெர்வின், நான்சி ஹெலினா, எஸ் ஸ்வஸ்திகா. 15ஆம் தேதி மிஸ்டர் டபிள்யூ பிரசாந்த் ஃபிலிப் மார்டின், மிஸ்டர் ஃபிலிப் டி சில்வியா, எஸ்பி பிரின்ஸ் ஆல்வின் டீசல், எஸ் சிண்டி சுரேஷ், ஜே ரோஹித் கிருபாகரன், மிஸ்ஸஸ் பேபி மர்சி, மிஸ்ஸஸ் புரணா ஜூலியட், மிஸ்ஸஸ் சாரதா ஐசக், மிஸ்ஸஸ் வெற்றி செல்வி, மிஸ்ஸஸ் ஜஸ்வின் ஆரன், மிஸ்ஸஸ் லில்லி தேவநேசன், மிஸ்ஸஸ் எஸ் ஜெசிஸ், பி ஜெமி தனமணி, ஜி ஹேனா, எலிசபெத் ரொபேக்கா, ஐரின் ரான்ஜோர், மிஸ் சுதா பாண்டியன். 16ஆம் தேதி சி ஹென்ரி, மிஸ்ஸஸ் ஜெயின் சுசிலா ராஜா, எஸ் கிறிஸ்டினா ஷாரன், ஜே ஷக்கீனா, ரெபேக்கா ரத்னையா. 17ஆம் தேதி மிஸ்டர்
S. Johnson Dawson, Mr. Benjamin Robert, Mrs. Jaya Nyanaraj, Mrs. Rita Elizabeth, Mrs. Victoria Robert, Mrs. Mangalam, Wayalo Hemima Zoyal, F. Annie Jacinta, D. Jemima Varshika. 18th day, Mr. J. Suresh Babu, Mr. Emmanuel Ravindran Joshua, Mr. P. Daniel Abraham, M. Merlin Vimala. 19th day, Mr. B. Ronald Raj Singh, J. Prakash, Mrs. Saroja, Amrita Suganya, S. Vitharsana Mayri, Y.M. Tania Solomon. Tangalude Pirandanaalai Kondadugirargal. Pirandanaal Kaanugira Indha Anbu Sagodara Sagodarigalai, Thambi Thangaigalai, Thirchavin Saarbaga Vaazhga Vaazhga Endru Vaazhthugirom. Indha Vaarathil Thirumananaal Kondaduvargal, September 13 Indru, Mr. M. Selvakumar, Mrs. Esther Geeta, Mr. J. Rostam, Mrs. Jayanti Thambadiyar, 14th day, Mr. I. John Isaac Pakyanathan, Mrs. Clara, Mr. C. Anandarajan, Mrs. Banumadi Cecilia, Mr. D. Navaraj, Mrs. Arul Jayam Thambadiyar, 19th day, Mr. B. J. Vedanayagam, Mrs. Annie, Mr. Joseph Ajit Kumar, Mrs. Nirmala, Mr. Mal James Selvin, Mrs. Monica Thambadiyar, 16th day, Mr. D. Jayaraj, Mrs. Selvam, Mr. R. S. Ravindran, Mrs. Mary Grace, Mr. B. Sekar, Mrs. Mary Roslin, Mr. M. Samson, Mrs. Helen Margaret, Mr. Emmanuel Victor Chandragant, Mrs. Mahima Sharon, Mr. Paul Raj, Mrs. Nandini Thambadiyar. 17th day, Mrs. and Mr. J. S. Ravindran Thambadiyar. 18th day, Mr. P. Philip Satyaraj, Mrs. Dolly Thambadiyar. 19th day, Mr. D. Ravi Kumar, Mrs. Esther Mala Thambadiyar. Thangalude Thirumananaalai Kondadugirargal. Thirumananaal Kaanugiravargalai Thiruchavin Saarbaga Vaazhga Vaazhga Endru Vaazhthugirom. நாம் இவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம். அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் இப்படி திருக்கரத்திலே வைத்து வேண்டுதல் செய்கிறோம். மற்றொரு ஆண்டை அவர்களுக்கு நீர் பரிசாக தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும் உம்முடைய புதிய நன்மைகளினால், அருளினால், ஆசீர்வாதங்களால் நிரப்பி உம்முடைய திருவுளசத்திற்கேற்ப வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எதிர்கால திட்டங்களை வாய்க்க செய்வீராக. அவருடைய மனவிருந்து விருப்பங்கள் வேண்டுதல்களை உம்முடைய திருவுளசத்தின்படி நிறைவேற்றி தருவீராக. இதைப்போல பல திருமண நாட்களை, பிறந்த நாட்களை மன மகிழ்ச்சியோடு குடும்பமாக கொண்டாடும்படியான அருளை நிறைவாய்த்தார். வருகிற அக்டோபர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 1000 அருள் பொழிவு பெற காத்திருக்கிற டீக்கன்மார்களுக்காக அப்படி சமத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மது பிள்ளைகளையும் அப்படி திருக்கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம். அவர்கள் 1000 அருள் பொழிவுக்காக காத்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புவீராக, ஆற்றல் படுத்துவீராக. ஆண்டவரே, சூழ்நிலைகள் வழிபாடு நடத்துவதற்கு சாதமாக அமையவும், நாங்கள் ஆரோக்கியமாக மனமகிழ்வோடு பேராய அளவிலே இந்த 1000 அருள் பொழிவு வழிபாட்டினை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள் கூறுவீராக. இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். பாமாலையில் 227th பாடல். வயல் உழுது தூவி நல்விதை விதைப்போம் என்ற பாடலை பாடுவோம். Oh,
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நியமப்படி திருவிருந்து எனும் திருவருட் சாதனம், சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூகரிஸ்ட், இதை குறித்து நாம் சிந்திக்கவும் இன்றைக்கு படித்த திருமறை பாடத்தின் வழியாக புரிந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜபம் ஏறெடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கூடியிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய திருமறை வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ள முற்படுகிற போது உம்முடைய தூய ஆவியாரின் வழிநடத்துதல் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சீர்திருத்த திருச்சபையில் முக்கியமாக ரெண்டு சாக்கிரமந்துகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. இது எந்த அளவுக்கு முக்கியம் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பல நூறு ஆண்டுகளாக வழிபாடுகளில் நாம் திருவிருந்தை பின்பற்ற தவறவில்லை. சாக்கிரமந்துகள் என்று நாம் சிந்திக்கிற போது, திடப்படுத்தல் வகுப்பிலே நாம் படித்ததை நினைவுபடுத்திக் கொள்ள நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு வெளிப்படையான அடையாளமாக இந்த சாக்கிரமந்துகள் நமக்கு துணை செய்கிறது. இந்த திருவருள் சாதனம் ஆண்டவருடைய அருளை பெற்று தருவதற்கு அடையாளமாக உள்ள ஒரு சாதனமாக சாக்கிரமந்து திகழ்கிறது. எனவே இது சமயத்திலே வழிபாடுகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. இதைப்போல சாக்கிரமந்துகளில் உணவுக்கும் பங்கு இருக்கிறது. யூத சமயத்தில் பாஸ்கா, கிடோஸ் போன்ற மற்ற நிகழ்வுகள், ரிலிஜியஸ் மீல்ஸ், சமய நிகழ்வுகளிலே உணவு பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பாஸ்கா பண்டிகையிலும் புளிப்பில்லாத அப்பமும் அதை சார்ந்த உணவும் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டு வருவதற்கு முன்பாக அவர்கள் ஆயத்தமான நிலையிலே, உடனே புறப்பட வேண்டும் என்கிற நிலையிலே அவர்கள் பாஸ்கா விருந்தை பின்பற்றுகிறார்கள். இந்த பாஸ்கா விருந்து மரண தூதர் எந்தெந்த வீடுகளில் பாஸ்கா பலியின் ஆட்டு ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அங்கேயெல்லாம் முதல் பிள்ளை இறக்கிற சூழல். பாஸ்கா விருந்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இல்லத்திலேயும் தலைப்பிள்ளை காக்கப்படுகிற சூழல். ஆகவே அவர்கள் உறங்காமல் விரைவாக இந்த உணவை பகிர்ந்து கொண்டு புறப்பட்டு செல்கிறார்கள். எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த பாஸ்கா பலி விருந்து ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பாஸ்கா விருந்தை பின்பற்றுகிற நாளிலே தானே இயேசுவானவர் தம்முடைய சீடர்களோடு கூட பாஸ்கா விருந்திலே பங்குண்ணுகிற போது திருவிருந்து என்னும் சாக்கிரமந்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த திருவிருந்து பங்கு பெறுகிற போதெல்லாம் பாஸ்கா பலியாட்டை போல இயேசுவானவரும் பலியானார் என்பது நமக்கு நினைவிலே
நிறுத்தப்படுகிறது. இயேசுவானவர் இந்த பாஸ்கா விருந்தினை புதுப்பிக்கிறார், இன்னும் சொல்ல போனால் சீர்திருத்தி மாற்றுருவம் பெற செய்து அதை நாம் எந்நாளும் நினைவிலே கொள்வது மட்டுமல்ல அதை நடத்தி கொடுத்த இயேசுவானவரை போல நாமும் மாற வேண்டும் என்கிற ஒரு அறைகூவலை பெற்றுத்தருகிற ஒன்றாக திருவிருந்து மாறி இருக்கிறது. ஜீசஸ் ரெனியூட், ரெஃபார்ம்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரிமெம்பரன்ஸ் பட் அ கால் டு லீட் அ லைஃப் தட் ஜீசஸ் ஆட். இயேசுவானவர் எப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்தாரோ அந்த வாழ்வை பின்பற்றி வாழ்வதற்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிற ஒன்றாக திருவிருந்து மாறி இருக்கிறார். ஆனால் திருச்சபைகளிடையே இந்த திருவிருந்து சாக்கிரமந்தை பின்பற்றுவதிலேயும் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு திருவிருந்தை பகிர்ந்து அளிப்பதிலேயும் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. இறையல் புரிந்து கொள்ளுதலே வேறுபாடு, பரிமாறுதலேயும் வேறுபாடு, ஒவ்வொரு பிரிவும் டினாமினேஷன்ஸ் இதில் வேறுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் நாம் எல்லா இடத்துலையும் திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு கொள்ள இயலாது. சில வழிபாடுகளில் அல்லது மற்ற பிரிவுகளில் ஒருவேளை நாம் வழிபாட்டிலே பங்கு பெற்றாலும் திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுவது இல்லை. சபை பிரிவுகளோடு கூட திருவிருந்திலேயும் வேறுபாடுகள் இருக்கிறதை வேறுபாடுகள் உள்ளதாக நாம் புரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் யார் பங்கு பெறுவது, யாரெல்லாம் பங்கு பெறக்கூடாது என்கிற ஒரு 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 விவாதம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பொதுவாக திடப்படுத்தல் பெறாத சிறு பிள்ளைகளுக்கு சீர்திருத்த சபையிலே பங்கு இல்லை. ஆனால் கத்தோலிக்க சபையிலே 12 வயதிலேயே அவர்களுக்கு திடப்படுத்தல் அல்லது புது நன்மை கொடுக்கப்படுவதாலே அந்த கேட்டகிசம் படித்த பிள்ளைகள் புது நன்மை பெற்றுக்கொண்டு பங்கு பெறலாம். ஆனால் நாம் 18 வயதிலே தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறோம். திருவிருந்து வழிபாட்டிலே பிள்ளைகளுக்கு இடமில்லை. அல்லது ஒரு டினாமினேஷன் இன்னொரு டினாமினேஷனுடைய வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது போன்ற ஒரு வேறுபாடுகளோடு கூட நாம் திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கொரோனா தொற்று நோய் ஒரு பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்விலே ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் மிகையாகாது. நாம் 6 மாதங்களுக்கு மேலாக ஆலயத்தை திறக்க முடியாமல் வழிபாடுகளில் பங்கு பெற இயலாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஒருவேளை இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றங்களின் வழியாக நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தோம். தற்போது அரசு அனுமதியோடு கூட நாம் ஆலயங்களை திறந்து வழிபாட்டிலே ஒன்று கூடும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இந்த வழிபாடுகள் நம்முடைய ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு ஓரளவில் துணை செய்யும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். இந்த வழிபாடுகளிலே குறிப்பாக ஒரு அரசனுடைய அறிவிப்பு இருக்கிறது. திருச்சபையாக இதை நாம் பின்பற்ற அர்ப்பணித்திருக்கிறோம். திருவிருந்து வழிபாடு இல்லை. இந்த COVID-19 பேண்டமிக் கான்டெக்ஸ்டில் திருவிருந்து வழிபாடு நடத்தவும் கூடாது, பங்கு பெறவும் கூடாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வழிபாடுகள் இருக்கிற காலகட்டத்திலேயே யாரெல்லாம் பங்கு பெற முடியும், யாரெல்லாம் பங்கு பெற முடியாது என்கிற வேறுபாடுகள் இருந்தது. இப்பொழுது எல்லாருமே திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெற முடியாது என்கிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழலில் திருவிருந்து என்னும் சாக்கிரமந்தை நாம் திரும்பி பார்க்க, தியானித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு உதவியாக இன்றைக்கு படிக்கப்பட்ட பகுதிகளிலே நிருபப்பாடத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:17 தொடங்கி அவ்வதிகாரம் முடிய உள்ள வசனங்களிலே தூய பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிற, பதிவு செய்திருக்கிற இந்த வார்த்தைகளிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் விரைவாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 17 தொடங்குகிற போதே அறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. இந்த 17 தொடக்கமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கொரிந்து சபையாரை பார்த்து பவுலடிகளார் எழுதுகிறார், நீங்கள் ஒன்று கூடி வருகிறதுனாலே நன்மை விளைவதை காட்டிலும் தீமை அதிகமாக விளைகிறது. ஒன்றும் நன்மை இல்லை, நத்திங் குட் டு சே.
நீங்கள் ஒன்றாக கூடி வருகிறதுனால என்ன நன்மை என்று நான் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒன்றும் இல்லை என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இன்றைய சூழலிலேயும் நாம் ஒன்று கூடி திருவிருந்திலே பங்கு பெற்றால், ஒருவேளை நீங்கள் எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிங்கனாலும், எதை பின்பற்றி நாம் திருவிருந்து வழிபாடு நடத்தினாலும், ஹைஜீனிக் என்று சொல்லிக்கொண்டாலும், இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிறது தொற்று நோய்க்கு வழிவகுக்கும் என்று சொல்லி தான் திருவிருந்து வழிபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவேளை திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுவது நன்மையை காட்டிலும் தீமையை விளைவிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி தான் இந்த திருவிருந்து வழிபாடு தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பவுலடிகளார் கொரிந்து சபையாருக்கு சொல்லுகிற போது, நீங்கள் ஒன்று கூடு வருகிறதுனாலே ஒரு நன்மையும் விளைந்தது போல தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களுடைய பிளவுகள் இருப்பதை நான் கேள்விப்படுகிறேன், அதை நான் நம்புகிறேன். உங்களுடைய கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்படி பிரிவுகள் பிரிந்த எண்ணங்கள் கொண்ட நீங்கள் ஒன்று கூடி உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனென்றால் நீங்கள் உண்ணும் நேரத்தில் என்ன நடைபெறுகிறது என்றால், ஒருவர் முந்தி உண்டு விடுகிறீர்கள், மற்றவர்கள் பசியாக இருக்க வேறு சிலர் குடிவரியில் இருக்கிறார்கள். இந்த வசனங்களை படிக்கிற போது கொஞ்சம் குழப்பமாக தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இது நாம் பின்பற்றுகிற சிறப்பான ஒரு திருவிருந்து வழிபாடு போன்றது அல்ல. இட் வாஸ் மோர் லைக் அ லவ் ஃபீஸ்ட், அகப்பே விருந்து, ஐக்கிய விருந்து போல தான் ஆதி திருச்சபையில் இருந்தது. அவரவர்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து உணவை கொண்டு வந்திருந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் வந்த பிறகு ஒன்றாக கூடி அவர்கள் உணவு உண்டார்கள். அதோடு கூட ராபோஜனமும் அனுசரிக்கப்பட்டது. அதாவது, அவர்கள் ஒன்று கூடி உணவு சாப்பிடுகிற அதே வேளையில் கர்த்தருடைய பந்தியும் அனுசரிக்கப்பட்டது, பின்பற்றப்பட்டது. கொரிந்து சபையில் என்ன நடந்தது என்று சொன்னால், வசதியானவர்கள், த ஹேவ்ஸ், இருக்கிறவர்கள், அவர்கள் உணவுகளை கொண்டு வந்து முன்னால் வந்து அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். வசதி இல்லாதவர்கள், த புவர், அவர்கள் பிந்தி வருகிறார்கள். அப்போ பிந்தி வருகிறவர்கள் ஏழைகள் என்று நாம் எப்படி சொல்லுவது என்று சொன்னால், கண்டிப்பாக வேலைக்கு சென்று பொழுது சாயும் வரை வேலை செய்து திரும்பி வருகிறவர்கள் காலதாமதமாக வருகிறார்கள். வேலை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீட்டில் இருப்பதே போதும் என்கிறவர்கள் வீட்டிலிருந்து நேரடியாக வருகிறார்கள். த ஹார்ட் ஒர்க்கிங் லேபரர்ஸ், அவங்க முழு நேரமும் பணியாற்றி பொழுது சாய்கிற வேலையிலே அவர்கள் திரும்பி இந்த திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள். வசதி இருக்கிறவர்கள் முன்னமே வந்து விடுகிறார்கள். இவர்கள் மற்றவர்கள் வரும் வரை காத்திருக்காமல் இவர்கள் கொண்டு வந்த உணவை பகிர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் திராட்சை ரசத்தை எந்த அளவுக்கு என்று சொன்னால் தண்ணீரை மறக்கிற அளவுக்கு கூட அவர்கள் உண்டு விடுகிறார்கள். இதை தான் பவுலப்போஸ்தலன் கண்டிக்கிறார். 22 வசனத்தில், உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்லுவது? உங்களை நான் பாராட்டுவதா? இதிலே நான் உங்களை பாராட்ட இயலாது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். நீங்கள் நான் எப்படி உங்களை பாராட்ட முடியும்? ஏனென்றால் திருவிருந்தினுடைய நோக்கம் இந்த ஐக்கிய உணவை பகிர்ந்து கொண்டு எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறதுனுடைய நோக்கமே இதில் சிதைந்து போய்விடுகிறது. த வெரி மீல் தட் வாஸ் சப்போஸ் டு பிரிங் பீப்புள் க்ளோசர் டு ஒன் அனதர் அண்ட் டு காட் had become an embarrassment and yet another source of division within the Corinthian church. எந்த ஒரு திருவிருந்து ஐக்கியம் அனைவரையும் கடவுளிடத்திலேயும் மக்களிடத்திலேயும் ஒன்று கூட செய்ய வேண்டுமோ, அப்படி ஐக்கியம் கொள்வதற்கு மாறாக அதுவே ஒரு பிரிவினைக்கு காரணமாக மாறிவிட்டிருந்தது. ஆகவே பிந்தி வருகிறவர்களுக்கு அங்கே உண்பதற்கு ஒன்றுமில்லை, இவர்களோடு கூட இணைந்து பகிர்ந்து கொள்வதற்கு அங்கே ஐக்கியமும் இல்லை. இது போன்ற ஒரு சூழலில் தான் பவுலடிகளார் இவர்களை நான் பாராட்ட இயலாது என்று சொல்லி கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு நில்லாமல்
அவர் முக்கியமான சில வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார். 23 வசனத்திலிருந்து 25 வரைக்கும் பார்க்கிற போது, முதல் முதலில் நற்செய்தி பாடங்களுக்கு முன்பதாக இயேசுவானவருடைய பாஸ்கா விருந்து, திருவிருந்து எப்படி அனுசரிக்கப்பட்டது என்பதை பவுலடிகளார் தான் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக 1 கொரிந்தியர் 11 திருவிருந்து வழிபாடு முதலில் எப்படி நடந்தது, இயேசுவானவர் சீடர்களோடு கூட பங்கு கொள்ளுகிற போது எப்படி இதை அனுசரித்தார் என்பதை நாம் இந்த வசனங்களை படித்து புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்து திருவிருந்தை அனுசரித்தார் என்று சொல்லி பவுலடிகளார் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் முதலில் சீடர்களோடு கூட அந்த கடைசி ராபோஜனத்தில் அவர் பங்கு பெறுகிற போது எவ்வாறு இதை அனுசரித்தார் என்பதை, அல்லது அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக செய்தார் என்பதை நாம் இந்த வார்த்தைகளின் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய தியாக பலியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நாம் எப்பொழுதெல்லாம் இந்த திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம், ஒருவர் மற்றவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மீன்ஸ் யூனியன் இன் காட் அண்ட் யூனிட்டி வித் ஃபெலோ பிலீவர்ஸ். ஒருவேளை பவுலடிகளார் கடவுளோடும் மற்றவர்களோடும் ஐக்கிய உறவு கொள்ளுகிற, அன்புறவு கொள்ளுகிறதற்கு இந்த திருவிருந்து வழிபாடு துணை செய்கிறது என்பதை இந்த இடத்துல நமக்கு உறுதியாக நினைவுபடுத்துகிறார். ஆகவே திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகிறது நம்முடைய ஒற்றுமையை, ஆண்டவரோடு நாம் கொள்ளுகிற ஐக்கிய உறவை வலுப்படுத்துகிறதாக அதற்கு அடையாளமாக, மற்றவரோடு நாம் கொள்ளுகிற அன்புறவை வலுப்படுத்துவதற்கும் அடையாளமாகவும் இருக்கிறது. இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெலோஷிப். நாம் திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு கொள்ளுதல் நம்முடைய ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறது, அது உறுதிப்படுத்துகிறது, மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கு பெறுவதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஐக்கியத்தில் பங்கு கொள்ள செய்கிற போது, துணை செய்கிற போது நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம், மற்றவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம். 10:16 கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம். திருவிருந்திலே பங்கு பெறுதல் நமக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நினைவுபடுத்துகிறது என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லுகிறார். அப்பம் ஒன்று, நாம் பலராக இருந்தாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் இந்த ஒரே உடலில் பங்கு பெறுகிறதுனாலே அப்பத்தில் பங்கு பெறுகிறதுனாலே ஓர் உடலாக மாறுகிறோம். நாம் ஒரே கிண்ணத்தில் இந்த திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறதுனாலே நாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக ஒன்றாக மாறுகிறோம். திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் ஓர் உடலை போன்ற ஐக்கியத்தில் இணைக்கப்படுகிறோம். கடவுளோடும் இணைகிறோம், மற்றவர்களோடும் இணைகிறோம். அப்போ ஒவ்வொரு திருவிருந்து வழிபாடு இந்த ஐக்கியத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது, உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆகவே கொரிந்து சபையார் சரியான விதத்தில் திருவிருந்திலே பங்கு கொள்ளாமல் போனதினாலே அவர் அவர்களை எச்சரிக்கிறார். எச்சரித்து அவர்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். நாம்28 எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். சோதித்தறிந்து, டு எக்ஸாமின் அவர் செல்ஸ். ஒருவேளை பவுலடிகளார் நம்மை
சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே பரிசோதித்து இந்த திருவிருந்த ஐக்கியத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். இல்லை என்று சொன்னால் இது ஒரு மரபாக பழக்க வழக்கமாக மாறிவிடும், அல்லது ட்ரெடிஷன். நம்முடைய சபையில் ஒவ்வொரு காலை வழிபாடும் திருவிருந்து வழிபாடு என்று சொல்கிறது ஒரு மரபு. இட்ஸ் பீன் அ ட்ரெடிஷன். நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு காலை வழிபாடும் திருவிருந்து வழிபாடாக இருக்கும், மாலையில் மேட்டின்ஸாக இருக்கும் என்பது ஒரு ட்ரெடிஷன். அதை போல மாறிவிடும், அல்லது நாம் ஆலயத்துக்கு வந்தால் திருவிருந்து வழிபாட்டில் பங்கு பெற வேண்டும் என்கிறது ஒரு பழக்க வழக்கமாக மாறிவிடும். நாம் நம்மை நாமே சோதித்தறியாமல் திருவிருந்து ஐக்கியத்திலே பங்கு பெறுவோமானால் இது நாம் பின்பற்றுகிற ஒரு பழக்க வழக்கமாகவோ அல்லது மரபாக திருச்சபை மரபாகவோ மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகிற போதும் நம்மை நாமே சோதித்தறிந்து இதிலே பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். உண்மையிலேயே நமக்குள் ஐக்கியம் இருக்கிறதா என்பதை முதலாவது சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய மற்றவர்களை குறித்த நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அவர் ஆட்டிடியூட் டுவர்ட் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வித் இன் த சர்ச். திருச்சபையில் ஆண் பெண் அனைவரும் சமம் என்கிற எண்ணங்களோடு கூட நாம் இருக்கிறோமா, அல்லது ஆண்கள் தான் உயர்வு பெண்கள் அடுத்தது என்ற எண்ணங்களோடு இருக்கிறோமா? குறிப்பாக நம்முடைய சபையில் சிந்திக்கிற பிற சபைகளில் சீர்திருத்த சபைகளில் திருவிருந்து ஐக்கியத்தில் பெண்கள் முதலாவது வருவார்கள், ஆனால் நம்முடைய சபையில் ஆண்கள் முதலாவது வருகிறோம். நம்முடைய அந்த இருபால் சேர்ந்தவர்களும் ஆண்டருடைய பார்வையிலே சமம் என்கிற எண்ணங்களோடு கூட நாம் இருக்கிறோமா? அந்த ஆட்டிடியூட் நம்மிடத்தில் இருக்கிறது, அதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். மட்டுமன்றி பொருளாதார சாதிய வேறுபாடுகள் திருச்சபையில் இருக்கிறது இந்த திருவிருந்த ஐக்கியத்தை எந்த விதத்தில் பாதிக்கிறது, அல்லது ஒரே கிண்ணத்தில் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் சாதிய வேறுபாடுகளை பின்பற்றுகிற போது எந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம்? உள்ள திருச்சபை இப்படிப்பட்ட வேறுபாடுகளை பின்பற்றுகிற போது நாம் ஓருடல் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்கள் என்பதை எப்படி நிரூபிக்க நாம் தவறியிருக்கிறோம்? இதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த திருவிருந்த ஐக்கியத்தில் பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 17:11 ஆண்டவராக இயேசு இப்படி ஜபிக்கிறார், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி உம்முடைய உன் பெயரின் ஆற்றலினால் அவர்களை காத்தருளும் என்று அவர் தந்தையிடம் வேண்டிக் கொள்ளுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை, ஒருவேளை தந்தையும் மைந்தனும் ஒன்றாய் இருப்பது போல கடவுளும் நாமும் ஒன்றாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாமும் மற்ற சகோதர சகோதரிகளும் ஒன்றாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய உறவிலே, ஐக்கியத்திலே நாம் இணைந்திருப்பதற்கு இந்த திருவிருந்து நம்மை அழைக்கிறது. திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெற காத்திருக்கிற நாம், இதற்காக ஏங்கி தவிக்கிற நாம், நம்முடைய வேறுபாடுகளை களைந்து நம்முடைய தவறான சிந்தனைகள் போன்றவைகளை மாற்றி அமைத்து கொண்டு திருவிருந்து வழிபாடு பங்கு பெறுகிற வாய்ப்பு வருகிற போது ஓர் உடல் ஓர் சிந்தனை என்கிற எண்ணங்களோடு இந்த திருவிருந்து ஐக்கியத்தில் பங்கு பெற நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். திருவிருந்து வழிபாடு கடவுளுடைய தியாக பலியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுவதன் மூலமாக ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த அருளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவரோடு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் உடன் ஐக்கியத்திலே பங்கு பெற ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். திருவிருந்து எப்பொழுதும் ஐக்கியத்தை நினைவுபடுத்துகிற விருந்தாக இருக்கிறது. ஆகவே ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொள்வோம், உறுதிப்படுத்தி கொள்வோம். வேறுபாடுகளை தாண்டி செல்ல ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பூமியிலேயே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 70வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே என்கின்ற பாடலில் முதல் 4 சரணங்களை நாம் பாடுவோம்.
தருணத்தில் நாம் காணிக்கைகளை படைக்கலாம். ஜபம் செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களை விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனம் உள்ள கடவுளே, மகத்துவம் பொருந்திய கடவுளுடைய சந்நிதியில் நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டுள்ள வேண்டும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு கடவுள் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருப்பெயரை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறிந்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் கடவுளுடைய பக்தியிலும் அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுகிரகம் செய்தருள்வீராக. எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உலக நாடுகளிலே அமைதி நிலவும். உலக நாட்டினுடைய அதிபர்கள் அனைவரும் ஆண்டவரே உண்மையை உத்தமாய் தங்களுடைய பணியை நிறைவேற்றிடவும் அருள் தாரும். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே பாதிப்பு அதிகமாகுகிற இந்த சூழலில் ஆண்டவர் அவர்களுக்கு உடைய விசேஷித்த ஞானத்தை தருவீராக. மக்களை ஆண்டவர்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களை முயற்சிகளை வாய்க்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அதே போல விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இதற்கென்று
மாத்திரைகளை தடுப்பூசிகளை கண்டுபிடிக்க அதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிற போது உம்முடைய நிறைவான ஞானத்தை தந்து வேண்டத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை இழந்திருக்கிறவர்களுக்காக விடுதல் செய்கிறோம், ஆறுதலை தருவீராக. இப்பொழுது மருத்துவமனையிலே இந்த COVID-19 சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கரை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. நல்ல ஆரோக்கியத்தை தந்து அவர்கள் ஜீவனோடு கூட இல்லம் திரும்புகிற கிருபையை தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். குடும்பங்களுக்கு நீர் போதுமானவராயிருப்பீராக. குறிப்பாக குடும்பங்களிலே வயதான பெற்றோர்களை நம்முடைய திருக்கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். தம்பதிகள் அனைவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீரே இல்லத்தின் தலைவராயிருந்து மகிழ்ச்சி சமாதானத்தை தருவீராக. தனியாயிருந்து குடும்பம் நடத்துகிறவர்களுக்கு நீர் போதுமானவராயிருப்பீராக. ஆண்டவரே, பணி நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக மற்ற மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய குழந்தைகளுக்காக, குடும்பங்களுக்காக விடுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு துணையாயிரும், வழிநடத்துவீராக. அன்பினால் ஆண்டவர், திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்காக விடுதல் செய்கிறோம். அவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும், நம்முடைய திருவிழு சத்தத்தை வெளிப்படுத்தும். கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்கு பாதுகாப்பை தருவீராக. ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. திருமணத்துக்காக, வேலை வாய்ப்புக்காகவும் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டும். அவர்களுக்கு நீ நல்வாழ்வை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே படிக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் திருக்கரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. இப்பொழுது இந்த ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெறுகிறதுனால ஒவ்வொரு பிள்ளையும் உற்சாகமாக, ஆர்வமாக பங்கு பெற்று ஆண்டவரை பொறுப்போடு நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. சிறு குழந்தைகள் நம்முடைய திருக்கரத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிரும். சிறு சிறு பிள்ளைகள் உமக்கு பிரியம், அவர்களை நேசிக்கிறீர், அரவணைத்து ஆசீர்வதிக்கிறீர். என்னுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்தள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக, குறிப்பாக தேவை உள்ளவர்களுக்காக, வீடு இழந்தவர்களுக்காக, ஆண்டவர் அன்பானவர்களை இழந்தவர்களுக்காக, பல நிலைகளிலே ஆண்டவர் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மற்றவரின் தேவைகளை சந்திப்பதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும், நன்மைகளையும் ஆசீர்வதி தருளுவீராக. ஆண்டவர் தாமே போதுமானவர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பினால் ஆண்டவர், எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சென்னை திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக, சினாடு அலுவலர்களுக்காக, சென்னை பேராயத்தினுடைய பேராயருக்காக, பேராயத்தினுடைய அலுவலர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக அப்படி சமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவர் செய்கிற திருப்பணிகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த COVID-19 காலங்களிலே திருச்சபையாக பலர் முன்வந்து ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து திருச்சபை இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கரங்களை பலப்படுத்தி தரள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இந்த வேளையிலேயும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதல்களோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, திருச்சபையினுடைய அருள் உரைஞர்களுக்காக, எங்களுடைய சபையினுடைய பயிற்சி ஆயர்களுக்காக, அதே போல சபைத்து கிராம சபைகளில் உள்ள ஊழியர்களுக்காக, ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுகிற ஆலய பணியாளர்களுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, உறுப்பினர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு தந்து வருகிற பாதுகாப்புக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த COVID-19 தொற்று வியாதியிலிருந்து பாதுகாக்கப்பட உம்முடைய நிறைவான அருளை தருவீராக. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற இந்த வழிபாட்டிலே நீர் எங்களுக்கு பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நம்பிக்கையோடு உங்களுக்கு ஆறுதல் உண்டாக ஜபநிலையிலே சர்வலமுள்ள கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் படைத்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, கடவுளுடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கு எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும், வார்த்தையினாலும், செயலினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்காரமாய் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமேன். உத்தம மனசாபத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தையாகிய கடவுள், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து
அவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய ஜபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்குமுடையவர்களே. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்து வல்ல பிதாவாகிய கடவுளே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை சிறந்த மகிமையின் நிமித்தம் உங்க தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பரணகுமாராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்ததற்கிற தேவாட்டு குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்ததற்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்ததற்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சல் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளைமாருடைய குமாராகிய நம்முடைய நாதரேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாயும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட நிலைத்திருக்க கடவது. கீர்த்தனையில் 337 பாடலில் 1, 2 மற்றும் 3 சரணங்களை நாம் பாடுவோம். சுந்தமான
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.